குடிநீருக்காக தினந்தோறும் மக்கள் பல்வேறு இடங்களில் போராடி வரும் நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக குடிநீருக்கும் விவசாய பயன்பாட்டிற்கும் தூய்மையான மழைநீரை சேகரித்து தண்ணீரில் தன்னிறைவு கண்டிருக்கிறார் இயற்கை விவசாயி ஒருவர். இவரை பற்றி இந்த தொகுப்பில். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தோடப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த எழில் நடராஜன் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாரின் சீடரான இவர் கடந்த 4 ஆண்டுகளாக தனது மாட்டுத் தொழுவம் வீடு மற்றும் வாசல் பகுதிகளில் மழைநீரை வீணாக்காமல் குழாய்கள் அமைத்து அனைத்தையும் ஒருங்கிணைத்து விவசாய பயன்பாட்டிற்காக கிணற்றிலும் குடிநீர் பயன்பாட்டிற்காக 15,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டியிலும் சேகரித்து பயன்படுத்தி வருகிறார். மழையின் போது கிடைக்கும் மழைநீரை தான் அமைத்துள்ள குழாய்கள் மூலம் சின்ன தொட்டி அமைத்து அங்கு நீரை வடிகட்டி மற்றொரு தொட்டிக்கு செலுத்தி அங்கு இயற்கையான முறையில் நீரை சுத்திகரிப்பு செய்து நேரடியாக கிணற்றுக்குள் செலுத்துகிறார். இவ்வாறு இவர் அமைத்துள்ள இந்த சேகரிப்பு உபகரணங்கள் மூலம் 1 சென்டிமீட்டர் மழையின் போது 1 லட்சம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட மழைநீரை சேகரிக்கப்படுவதாகவும் கூறுகிறார் விவசாயி எழில் நடராஜன். ஒருங்கிணைச்சு நம்ம கிணத்துலேயோ போர்லேயோ கொண்டு போய் சேமிக்கணும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருந்தாலோ போர் தண்ணி கிணத்து தண்ணி ரெண்டும் உப்பு தண்ணியாக இருந்தால் 3 வருடங்களுக்கு வந்து நம்ம தொடர்ந்து இது மாதிரி சேமிக்கும்போது அது நல்ல தண்ணியாக மாறிடுது. அது இல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கான ஒரு காரணியாக இருக்குது. அதனால் மழைநீரை வந்து நம்ம பெரும்பாலும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கணும். அந்த கட்டமைப்பை தான் நான் உருவாக்கியிருக்கேன். இவ்வாறு தொடர்ந்து 3 ஆண்டுகள் சேகரிப்பதால் கிணற்று நீரின் உப்புத்தன்மை குறைவதோடு நிலத்தடி நீர்மட்டமும் உயர வாய்ப்புள்ளதாகவும் கூறுகிறார். விவசாய பயன்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் வீட்டின் அனைத்து உபயோகத்திற்கும் மழை நீரையே இவரது குடும்பத்தினர் பயன்படுத்துகின்றனர். சேமித்து மழை தண்ணியெல்லாம் சேமித்து கிணத்துல விட்டு காட்டுக்கு விவசாயத்துக்கு பண்ணுறேங்க. காய்கறி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க. சமைக்கிறதுக்கு மழை தண்ணி சேமிப்பு, குடிக்கிறதுக்கு மழை தண்ணி, எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறேங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில்ல, 5 வருஷம் ஆகுதுங்க. பக்கத்துலேயும் தண்ணி இல்லைங்க, 2 வீடு என் கிணத்துல தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆரோக்கியமாக இப்போ நல்லா இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 4 வருஷமாக மழை நீர் சேகரித்து வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு இதுதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதனால் நல்லா பருப்புலாம் சீக்கிரம் வேக ஆரம்பிச்சிச்சு. அரிசி சாப்பாடுலாம் நல்லா இருக்குது. நஞ்சு போகாமல் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் உடல் ஆரோக்கியமாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத நல்லா இருக்குது. ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணையத்திற்கு கால்நடைகள், கால்நடைகளுக்கான தீவனங்கள், காய்கறி தோட்டம், மூலிகை மற்றும் பழவகை மரங்கள், பூஞ்செடிகள் தங்களது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை விளைவிப்பதோடு தொடர்ந்து தனது வாடிக்கையாளர்களுக்கு தேவையான காய்கறி, பழங்கள் ஆகியவற்றையும் உற்பத்தி செய்து கொடுத்து வருகிறார். செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்டில் கொஞ்சம் மானியம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நிலத்தடி நீர்மட்டமும் உயரும், தண்ணியினுடைய உப்பு தண்ணியும் மாறும், நல்லா இருக்குங்க. மழை வளத்தை வீணடிக்காமல் அதனை குடிநீர் தேவைக்கும் விவசாய தேவைக்கும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டும் எழில் நடராஜன் மற்றவர்களுக்கு நல்ல முன் உதாரணம். இந்த இயற்கை விவசாயி எழில் நடராஜனின் முயற்சி வெகுவாக பாராட்டக்கூடியது. இவரை அனைவரும் பின்பற்றினால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதோடு மட்டுமல்லாமல் நீரின் உப்புத்தன்மையும் குறையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஒளிப்பதிவாளர் சகாவுடன் கள்ளக்குறிச்சியிலிருந்து செந்தில்குமார்.